வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு டாக்டர் கிட்ட முடக்குவாதம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முடக்குவாதம் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் யாருக்கும் ஒருத்தருக்கு வருது, இல்ல ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு வருதுதான் நம்ம பாத்துருக்கோம். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு ரொம்ப காமனா வருது, நம்ம பாத்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கே நிறைய வருது. சோ முடக்குவாதம்னா என்ன, எதனால இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேரை இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ முடக்குவாதம் அப்படிங்கறத நம்ம வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இப்போ சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறத நமக்கு ஆமவாதம், சரவங்கி வாதம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாதம் அப்படிங்கிறதே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளை வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு நோய் நிலைகளை வந்து கணிக்கிறோம். அதே மாதிரி அந்த நோய்க்கான தீர்வுகளுமே அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடிகளை வந்து நம்ம சமப்படுத்தும் போது தான் நமக்கு தீர்வுகளும் வந்து முழுமையாக ஒரு நிரந்தர தீர்வு வந்து நமக்கு கிடைக்குது. இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாத நோய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 வகையாக வந்து நமக்கு இருக்குது. அந்த 80 வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமவாத நோய்களும் நமக்கு வந்து அதில் ஒன்று தான், அந்த அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே வந்து நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு வந்து வருது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னாவே பொதுவாகவே வந்து நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும், டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், இல்லை வலி மாத்திரைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும், அப்படி இல்லைனா ஸ்டீராய்டு மருத்துவ முறைகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும், அப்பப்போ மட்டும் நமக்கு தெரியக்கூடிய அறிகுறிகளுக்கான மருந்துகள் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நாட்பட்ட நோய்களாக இருக்கட்டும், க்ரானிக்காக நமக்கு தொடர்ந்து நமக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால் நமக்கு உருவாகக்கூடிய நோய் நிலைகளாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு அந்த நோய்க்கான காரணங்களை வந்து ப்ராப்பராக வந்து கணித்து நம்ம அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக முடக்குவாதம் ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம வந்து முழுமையாக நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கோங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன மாற்றங்கள் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள், சிவப்பணுக்கள், அதே மாதிரி ரத்த தட்டுக்கள் அப்படின்னு வந்து நமக்கு பிளட்ல வந்து நமக்கு இருக்குது. அந்த ரத்த வெள்ளையணுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக வெளியிலேருந்து நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஏதாவது உடலுக்கு ஒவ்வாத ஒரு ஃபாரின் பாடியோ இல்லை ஃபுட் மெட்டீரியல்ஸோ இல்லை வந்து நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உள்ளே வந்து வருது அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே வருது அப்படின்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஃபைட் பண்ணி நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே, நம்மளுடைய ஓன் டிஷ்யூஸையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓன் செல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியிலேருந்து வந்த ஒரு விஷயம், இது நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து அது வந்து நமக்கு வந்து அழிச்சு நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இதை தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுனால நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, இது எதை எதனாலலாம் நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம செய்யும் போது இன்னும் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு மெயின் காரணம் நமக்கு ஸ்ட்ரெஸ் தான், அதாவது மன அழுத்தம். நம்மளுடைய சின்ன குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே நமக்கு
இன்றைய காலகட்டத்தில் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு விதமான சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஓவர் திங்கிங் வந்து பண்ணுறது, ரொம்ப வந்து டீப் திங்கிங் பண்ணி ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே வந்து போகிறது, ஒரு விதமான பய உணர்வுகளோடு வந்து இருக்கிறது, இல்லை ஓவர் டென்ஷன் ஆகிறது, அதிகப்படியாக வந்து கோபப்படுறது, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகிறது. இந்த மன அழுத்தம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இம்யூனிட்டியில் ஏற்படக்கூடிய, இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால் வரக்கூடிய நோய் நிலைகளை நமக்கு வந்து அதிகப்படுத்துது. அதில் நமக்கு இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அப்போது இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு முறைகள்னாலையும், நம்மளுடைய வாழ்வியல், நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு, இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய உணவு முறைகள், ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம இதுக்கு நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணாமல், இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய உணவு முறைகளில் செய்யக்கூடிய தவறுகள்னாலையும், நம்முடைய வாழ்வியல் முறைகளில் செய்யக்கூடிய தவறுகள்னாலையும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுது. அதாவது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சுரப்பிகள், அந்த சுரப்பிகளில் வந்து நமக்கு மாற்றங்கள் வந்து ஏற்படும் பொழுதும், இந்த மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் உருவாகக்கூடிய நோய் நிலைகள் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படும் போது, உடலில் நடக்கக்கூடிய சுரப்பிகளில் வந்து நமக்கு மாற்றங்கள் வந்து ஏற்படுறதை தொடர்ந்து நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் நமக்கு வந்து அக்ரவேட் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு ஹெரிடிட்ரியா, நம்மளுடைய இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு, இல்லை வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா, நமக்கும் அந்த ஜீன் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பரம்பரையாக நமக்கு ஜீன் வழியாக நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு கேஸ் வந்து நம்ம உடலில் வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. இந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்டைஜிஷன், செரிமான கோளாறுகள் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது தான் இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல், பெரியவங்க வரலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அதிகமாக வந்து ஏற்படுது. அந்த மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அந்த வாதம் வந்து நமக்கு உடலில் அதிகமாகும் பொழுது இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மூட்டுகளையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அதிகமாக வந்து ஏற்படுது. இப்போ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக வந்து எடுத்துக்கிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இருக்கோம். இப்போ வந்து டெய்லி வந்து மோஷன் போகிறது வந்து நார்மலாக, இல்லை வந்து 2 days once வந்து போகிறது வந்து நார்மலாக, அந்த மாதிரி எது வந்து நார்மல், இப்போ மாலை காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம வந்து போகிறோமா, இல்லை வந்து நமக்கு அதுக்கடுத்து ஈவினிங் டைமில், இல்லை வந்து ஆஃப்டர்நூனில் வந்து நம்ம வந்து மோஷன் போகிறோமா, இந்த மாதிரி நமக்கு அந்த மலச்சிக்கலுக்கான புரிதல் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறதுனாலேயே நமக்கு அதிகப்படியாக கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், இன்டைஜெஷன், செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படும் பொழுது இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஆகும்பொழுது இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. தொடர்ந்து நம்ம ஷோட காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே மேம், காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலும்புகளை பாதிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே உணர்ந்துகிட்டு இருக்கோம், ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். ஆனா இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன மாதிரியான பாதிப்பு அமையுது மேம், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலும்புகளை, மூட்டுகளை தான் நமக்கு வந்து பாதிப்படையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லா மூட்டுகள்லையும் வலிகள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த மாதிரி ஏன் வந்து மூட்டுகளில் வந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்படுது, அதுவே வந்து நமக்கு உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கை விரல் மூட்டுகள், கால் விரல்கள் இருக்கக்கூடிய அந்த சின்ன மூட்டுகள்லேருந்தே பெரிய மூட்டுகள் வரலையும், நம்மளுடைய முழங்கை, முழங்கால், நம்மளுடைய ஷோல்டர் பகுதி, கணுக்கால் பகுதி, இந்த மாதிரி நம்மளுடைய பெரிய பெரிய மூட்டுகள்லேருந்து சின்ன கை விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள், கால் விரல்களில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள் வரலையும் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளை நமக்கு வந்து பாதிப்படைய செய்யுது. எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே நமக்கு ஒரு லைனிங் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும்.
அந்த எலும்புகளை வந்து நமக்கு ஒரு எலும்புகளும் இன்னொரு எலும்புகளும் வந்து உராயாமல் இருக்கிறதுக்கு நமக்கு கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஜாயிண்ட் லைனிங் வந்து நமக்கு வந்து ஷேப் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே அந்த மூட்டுகள் வந்து இணையக்கூடிய இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ்னு சொல்லக்கூடிய ஜவ்வு போன்ற பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஜாயிண்ட் லைனிங் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் போய் நமக்கு வந்து பாதிப்படைய வந்து செய்கிறதுனால நமக்கு அந்த மூட்டுகளுடைய அந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் வலிகள் வீக்கங்கள் மட்டும் வந்து ஏற்படாமல் அது நாட்பட்டு நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மூட்டுகள் வந்து ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாறி நமக்கு வந்து வளைஞ்சி இப்போ வந்து கை விரல்களாக இருக்கட்டும் நமக்கு கைகள் வந்து மடங்கிய நிலையிலே வந்து ஒரு சில பேருக்கு வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் விரல்கள் வந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ வந்து நமக்கு கொஞ்சம் சாய்ந்த நிலையில் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். கால் விரல்களும் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து மாறி அந்த வளைந்து வந்து நமக்கு வந்து காண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகளில் மூட்டுகளில் வலிகள் இந்த மாதிரி வந்து ஏற்படுறதோடு தொடர்ந்து நமக்கு அந்த மூட்டுகளுடைய ஷேப்பும் வந்து மாறி நமக்கு டிஃபார்மிட்டி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு போய்விட ஆரம்பிக்கும். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? எடுத்துக்கிட்டாலுமே சரியாக மாட்டேங்குது. எனி டைம் வலி இருந்துட்டே இருக்கு. ஜாயிண்ட் ஃபுல்லாவே ரொம்ப தூரம் நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. மலச்சிக்கல் இருக்குங்களா? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும்தான் மேம். சரி, வாயு தொந்தரவுகள் அந்த மாதிரி கேஸ்ட்ரைடிஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சரிமா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, ஓகேமா. இப்போ முடக்குவாதம் வந்து 4 வருடங்களாக வந்து தொடர்ந்து இருக்குது, வலிகள் வந்து ஏற்படுது. இப்போ வந்து குளிர்ச்சியான கை கால்கள் வந்து நமக்கு குளிர்ந்து போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து மறுத்து போகுது, நரம்புகள் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லா மூட்டுகள்லையும் நமக்கு வலிகள் வீக்கங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். அதை தொடர்ந்து நமக்கு நார்மலாக இப்போ முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு குளிர்காலங்கள் மழைக்காலங்கள் இந்த மாதிரி நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும்பொழுது நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு இடத்துல நார்மல் தரையில் வந்து கொஞ்ச நேரம் தொடர்ந்து கால் வச்சுட்டே இருக்காங்க, அந்த தரையில் இருக்கக்கூடிய சில்னஸ் வந்து அவங்களுக்கு கால் வழியாக வந்து ஏறி அந்த நரம்புகளை வந்து பாதித்து அந்த மூட்டுகள் எல்லாத்தையுமே நமக்கு வலிகளை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தி விடும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த குளிர்காலங்கள் மழைக்காலங்கள் வந்து வரும்பொழுது இப்போ நைட்டு வந்து தூங்கி அடுத்த நாள் மார்னிங் வந்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னா சுத்தமாக எந்த மூட்டுகளுமே வந்து அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாகி ஒரு மாதிரி விரைப்பு தன்மையோடு நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். கால்கள் கைகள் எல்லாமே வந்து மறுத்து போகிற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த குளிர்ச்சியை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து அதிகமாகி நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் விரைப்பு தன்மை வந்து அதிகமாகும். அதுதான் வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்மலாக முடக்குவாதம் அப்படிங்கிறது இப்போ ஏதாவது மருத்துவ முறைகள் எடுத்தும் வந்து அப்போ மட்டும் அறிகுறிகள் வந்து குறையுது, திரும்ப திரும்ப பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ முடக்குவாதம் தொந்தரவுகளுக்கு வலி மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்காமல் அந்த வாதத்தை வந்து நம்ம குறைச்சி சமப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து ஈஸியாக வந்து குறைஞ்சி திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாமல் நிரந்தரமாக நமக்கு வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் தொந்தரவுக்கு பவளமல்லி இலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் பவளமல்லி இலை வந்து உங்களுக்கு ட்ரையாக வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு
அது வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவளமல்லி இலை பொடி வந்து ஒரு 2 tablespoons வந்து போட்டு நல்லா அதை வந்து பாயில் பண்ணும். இப்போ 200 ml அப்படின்னா நாலில் ஒரு பங்கை நல்லா வந்து சுண்ட காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு 50 ml கஷாயம் வந்து எடுத்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த பவளமல்லி இலை கஷாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த முடக்கு வாதத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வாதம் வந்து உடலில் சேராத மாதிரியான நம்மளுடைய உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பழக்க வழக்க முறைகளாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு லைஃப் லாங்காக வந்து இருக்காது. இப்போ நான் சொன்ன அந்த கஷாய முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 4 வருடங்களாக தான் இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இதை விட இப்போ வந்து ஒரு 15 வருடங்களாக 20 வருடங்களாக தொடர்ந்து வந்து வலி மாத்திரைகள் வந்து எடுத்துட்ருக்கேன். இப்போ அந்த எலும்புகளுடைய ஷேப்பே வந்து மாறிட்டு சுத்தமே நடக்கவே முடியாத இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது முழுமையாக நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகி நமக்கு பாசிட்டிவாக இருந்து நமக்கு நெகட்டிவ் கொண்டு வர முடியும். உடலில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளும் ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலல்கள் வந்து நம்ம எடுத்து நம்ம நெகட்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோமெடிசிஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து முழுமையாக வந்து கியூர் ஆகிடும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்கம்மா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன அந்த கஷாய முறைகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் மேம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு காலர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்கான பதில் என்ன மேம்? ஓகே, இப்போ வந்து அவங்க 50 வயது வந்து ஆகுது, சுகர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ மூட்டுகளில் வலிகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு பல காரணங்களால் நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கீழ்வாதம் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ அவங்களோட உடல் எடை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஒபிசிட்டியாக இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு மூட்டுகளில் நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு உடலில் வாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் அது போயிட்டு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளில் போய் ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்கும் பொழுதும் நமக்கு மூட்டுகளில் வலிகள், மூட்டை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீக்கங்கள் வந்து ஏற்பட்டு நீர் கோர்க்கிற மாதிரியான தன்மைகள் இதெல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்பட்டுருந்துச்சு, இல்லை ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ, இல்லை ஏதாவது நமக்கு அங்கே அடிபடும் போதோ, இன்ஜுரி ஆகும்போதோ அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசை நார்களில் வந்து நமக்கு லிகமெண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தசை நார்களில் கிழிவுகள் ஏற்பட்டுருந்துச்சு, அதுக்கு வந்து ப்ராப்பராக மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கணும். இப்போ எதை தொடர்ந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் அந்த மூட்டுகளை போய் வந்து பாதிக்காமல் நமக்கு வலிகளை வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை பொடி இல்லைனா வந்து திரிபலாச்சூர்ணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம டெய்லி நைட் ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம கலந்து நைட் வந்து எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். உடலில் அந்த வாதமும் வந்து சேராமல் அந்த கெட்ட வாயும் வந்து சேராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து அந்த மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சைப்பொடிகள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளும் அந்த எலும்புகள் வந்து உறையக்கூடிய அந்த தேய்மானங்களும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கு வந்து எடுத்துக்கலாம், அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம முட்டையோட வெண்கருவில் அப்படி இல்லைனா நம்ம அரிசி வந்து வடித்த கஞ்சில் வந்து அந்த சுக்கு பொடியை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நைட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணும்போது அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்கள், வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஆற்று துமட்டி வேர் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் வந்து ஆற்று துமட்டி வேர் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு 25 கிராம் வந்து திப்பிலி வந்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு 1-2 இல்லைன்னா இடித்து வச்சுட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கணும்.
ஆற்றுத்துமட்டி வேர் திப்பிலி சேர்ந்த அந்த பொடி வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு 1/5 பங்கை சுண்டை காய்ச்சிட்டு ஒரு 50 ml இல்லை ஒரு 30 ml வந்து நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த ஆற்றுத்துமட்டி வேர் திப்பிலி சேர்ந்த அந்த கஷாயம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், கீழ்வாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் அதிகமாகிறது தொடர்ந்து வரக்கூடிய தேய்மானங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம வர்ம சிகிச்சைகள், பஞ்சகர்ம சிகிச்சைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நமக்கு முழுமையாக அந்த வலி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமையும் இன்னும் தேய்மானங்கள் வந்து அதிகமாகாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு முறை நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் சங்கர் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார். நான் என் ஃபாதருக்காக கேட்கணும். அவருக்கு 75 இயர்ஸ். சரிங்க சார். அவருக்கு 3 டேஸா மோஷன் வரல, அதுக்கப்புறம் யூரின் சென்சேஷன் வர்றப்போ அந்த டிராப் டிராப்பா தான் யூரின் வருது. இது 2 நாளா அப்படி இருக்கு. மோஷன் 3 நாளா வரல, அந்த டிராப் டிராப்பா வருது யூரின் வந்தா. சரிங்க சார், டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் அளிப்பாங்க. அதுக்கு ட்ரீட்மென்ட் என்ன, மெடிசன் எப்படின்ட்டு. சரி, இப்போ யூரின் வந்து 3 நாட்களுமாவே ஃப்ரீயா இல்லீங்களா? யூரின் 3 நாளுமே வராமல் இருக்கு. எழுந்து போனாருன்னா டிராப் டிராப்பா வருது, திருப்பி வந்து கொடுத்துக்கிறாரு. நைட்லயும் ஒரு 3-4 தடவை போறாரு அது மாதிரி எழுந்து. சரி, வேற எதுக்காவது மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்காங்களா? வேற எதுக்கும் இல்ல, இந்த இதுக்காக கிட்னி ப்ராப்ளம் இல்ல, அந்த டயபெட்டிஸ் அதுக்காக எடுத்துருந்தேன். ஓகே, சுகருக்காக மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, அதுக்காக மாத்திரை எதுவும் இல்ல. முன்ன போய் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயா போற மாதிரி வந்து பாத்துக்கணும். அதே மாதிரி யூரினும் நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து போகணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 முறையாவது மோஷன் வந்து நம்ம போகணும். ஒரு 6 முறை வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணணும். அதே மாதிரி வியர்வை தன்மையும் நமக்கு வந்து ஏற்படணும். இந்த கழிவுகள் வந்து உள்ளே தேங்க ஆரம்பிச்சிச்சு, நமக்கு மோஷன் யூரின் வியர்வை வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியேறாமல் உள்ளே வந்து தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு உடல்களில் வந்து நோய் நிலைகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு, இப்போ வந்து ஏஜ் வந்து 75 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நமக்கு அந்த குடலோடைய அசைவு தன்மைகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால கூட நமக்கு வந்து மோஷன் வந்து ரொம்ப வெளிவராமல் உள்ளேயே வந்து தேங்கியிருக்கும். இல்லை உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மலம் வந்து ரொம்ப வறண்டு போய் ரொம்ப டைட் ஆகும்போது நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடுக்காய் தோல் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து நைட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த கடுக்காய் பொடி எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு வந்து மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ யூரின் வந்து எதனால் வந்து ஃப்ரீயாக போகலை, இப்போ வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை வந்து அடிக்கடி வந்து இந்த ட்ராப் ட்ராப்பாக வந்து யூரின் போகுது அப்படின்னா நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை வந்து யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பையில் ஏதாவது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போதைக்கு வந்து யூரின் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பார்லி அரிசி வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வந்து பார்லி அரிசி வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மட்டும் வந்து நீங்கள் வடிகட்டிட்டு நார்மல் வாட்டருக்கு பதிலாக வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த யூரின் வந்து ஃப்ளோ வந்து நமக்கு ஈஸியாக வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி யூரினரியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முறை யூரின் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கணும். அப்படி இல்லை அது வந்து நமக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா சிறுநீர் பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவம் இப்போ நான் சொன்ன மாதிரி யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம்.
தொடர்ந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். மேம், இப்ப பாத்தீங்கன்னா முடக்குவாதம் அப்படிங்கிறது மூட்டுகளை பாதிக்கும், அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப முடக்குவாதம் அப்படிங்கிறது மூட்டுகளை மட்டும்தான் பாதிக்குமா, இல்ல வேற ஏதாவது உள்ளுறுப்புகளை பாதிக்குமா மேம், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மூட்டுகளையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது நாட்பட்டு போச்சு அப்படின்னா அதுக்குனா சரியான அந்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்கல, ஒரு அது முழுமையான ஒரு தீர்வு இருக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் அப்பப்போ மட்டும் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள் உறுப்புகளையும் வந்து நமக்கு வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இப்போ நம்ம உடல் உறுப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சாஃப்ட் ஆர்கன்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர் பண்ணி நமக்கு ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய லேயர், அதே மாதிரி நமக்கு நுரையீரல், நம்ம கண்களை சுற்றி இருக்கக்கூடிய லேயர், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு பாதிப்படைய செஞ்சு நமக்கு உடல் உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பராக நமக்கு மருத்துவ முறைகள் எடுக்காமல் நாட்பட்டு நம்ம வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோம், சரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளையும் நமக்கு வந்து பாதிப்படைய செய்யுது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் ஜோதி. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சிவகாசியில இருந்து கால் பண்ணிருக்கோம் மேம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்கு சரிங்கம்மா, உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கீங்களா? ஆமாம்மா, 88 கிலோ இருக்கும்மா. சரி ஓகே, பீரியட்ஸ்லாம் ரெகுலரா வருதுங்களா? எனக்கு பீரியட்ஸ்லாம் வருதுங்கம்மா, எனக்கு அதனால ஒரு நாள் பிட்டிங் கொஞ்சம் கம்மியா வர மாதிரி ஒரு நாள் அதிகமா வர மாதிரி இருக்கு. சரி ஓகேம்மா, இப்போ முழங்கால் மூட்டுகள்ல மட்டும் வலிகள் இருக்குங்களா, இல்ல மூட்டுகள்ல மாறி மாறி வலிகள் ஏற்படுதுமா? மூட்டு வலி குடுக்குதுமா, எந்திரிச்சு வேலை செய்ய முடியல, பாத்ரூம் கூட போக முடியல. சரி ஓகேம்மா, இப்போ இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுது, மாறி மாறி வந்து நமக்கு இப்போ ஒரு சில நாள் வந்து முழங்கால்களில் வலி இருக்கும், ஒரு சில பேர் ஒரு சில டைம் வந்து நமக்கு முழங்கைகளில் இல்லை ஷோல்டரில் இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன், 88 கிலோ வந்து இருக்கேன் அப்படின்னு. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஓவர் வீட்டில் இருந்தோம், ஒபிசிட்டியாக இருக்கும்பொழுது நமக்கு உடலில் வந்து நமக்கு அதிகப்படியான அந்த மூட்டுகளுக்கு ப்ரெஷர் வந்து போடும்பொழுது நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சால் கூட ஈஸியாக வந்து டயர்டாக ஆரம்பிச்சிரும் வலிகள்னால. அந்த மூட்டுகளில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேய்மானங்களும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வுகளில் நமக்கு வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வலிகள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அந்த உடல் எடை வந்து எதனால் வந்து அதிகமாக இருக்குது, ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதை தொடர்ந்து உடல் எடை அதிகமாக இருக்கா, இல்லை உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னால உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகமாகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சிவகாசிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு, இப்போ நான் சொன்ன மாதிரி எதனால் உடல் எடை வந்து ஏற்பட்டிருக்கு, இப்போ நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து பாடி வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி, இப்போ தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கா, நமக்கு அந்த ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸை தொடர்ந்து நமக்கு உடல் எடை வந்து அதிகமாகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மலாக உடல் எடை வந்து குறைஞ்சி அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நமக்கு அந்த உடல் எடை அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு பழக்கங்கள் வந்து நம்ம அப்படி அப்படியே வந்து விழுங்குறது, சரியான டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்காமல் உடலுக்கு தேவையில்லாமல் அதிகப்படியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறதை தொடர்ந்து நமக்கு பாடி வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக அந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை, நேரில் போயிட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் எடுத்துக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க. Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
சரிங்க மாமா, நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேக்கல, கொஞ்சம் தள்ளி வந்தாவது பேசுங்க. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்ன சந்தேகமா டாக்டர் இருக்காங்க கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க ப்ரோகிராம் வந்து நான் பாத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா சொல்லுங்க. நீங்க முடக்கத்தான் நிறைய சாப்பிட சொல்லீங்க. சரிங்கம்மா. இடுப்பு பகுதிகள்ல வலிகள் இருக்குங்களா? இடுப்பெல்லாம் அதிகமான வலி. உட்காந்து வேலை பார்த்தேன். உட்காந்து வேலை பாத்தீங்கன்னா வலிகள் அதிகமா இருக்குங்களா? மூட்டுகள் வரலையும் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நமக்கு தொடை பகுதியிலிருந்து மூட்டுகள்ல வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா, நம்ம முதுகு தண்டுவட பகுதிகளில் இடுப்பு எலும்புகள்ல நமக்கு லோ பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கேருந்து வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சரியாக வராத போது நமக்கு தொடை வழியாக நமக்கு மூட்டுகளுக்கு கீழே கால்களுக்கு வந்து வராமல் இருக்கும்போது நமக்கு வலிகள் ஏற்படுறது, இல்லை கொஞ்சம் வேலை செஞ்சாலே நமக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ இடுப்பு எலும்புகளில் ஒரு ஒரு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் வந்து ஆயிருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் வந்து போகாமல் அழுத்தப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ ரெண்டு இடுப்புகள்லேருந்து நமக்கு ரெண்டு கால்களுக்கும் தொடைப்பகுதியாக வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சரியாக வராமல் நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம நினைப்போம் நமக்கு மூட்டுகளில் தான் வலிகள் இருக்குது, மூட்டுகளில் தேய்மானங்கள் இருக்குது, தொடைப்பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். அந்த இடுப்பு எலும்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்பை தொடர்ந்து நமக்கு மூட்டுகள்லேயும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து இப்போ வேலை செஞ்சேன் அப்படின்னா நமக்கு இடுப்புகளில் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு வலிகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு அந்த இடுப்பு எலும்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேய்மானங்கள் ப்ளஸ் அந்த ஜவ்வு விலகலை தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் இருக்கும். இது வந்து தண்டகவாதம், லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து முடக்கரு தன் கீரை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா இரண்டு முறை வந்து அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கேன் அப்படின்னா அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கோரைக்கிழங்கு அப்படின்னு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து அமுக்கிரா கிழங்கு, இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த கோரைக்கிழங்கு அமுக்கரை கிழங்கு பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வு விலகலை வந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா தான் நமக்கு இடுப்பெலும்புகள்லேருந்து கால்களுக்கு தொடை வழியாக வரக்கூடிய ரத்த ஓட்டம் அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு முழுமையாக வந்து தீர்வு கிடைக்குமா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இடுப்பு எலும்புகளில் கழுத்து எலும்புகள் ஏற்படக்கூடிய டிஸ்கபல் ஜவ்வு விலகலுக்கு நம்ம உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம பஞ்சகர்ம சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த டிஸ்க் வந்து நார்மல் பொசிஷனுக்கு போய் நமக்கு வந்து நல்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அப்போ முழுமையாக நமக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நிரந்தரமாக நமக்கு வந்து கியூர் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா நீங்கள் ஓரி பண்ண தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இப்போ இந்த முடக்குவாதம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம மூட்டுகளை வந்து பாதிக்கும், உடல் உள்ளுறுப்புகளை வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு உணவு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இருந்துச்சு, நமக்கு சுண்ணாம்பு சத்து குறைபாடுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு உடலில் வந்து ஹீமோக்ளோபின் நமக்கு ரத்த அணுக்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அதிகமாகும். நார்மலாகவே ஒரு முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு இரண்டு வருடங்களாக அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம நல்லா வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து ஆகாமையும் நமக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு குறையாமல் அதையும் வந்து நம்ம நல்லா பூஸ்டப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து இன்னும் அந்த டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும்.
இப்போ நல்லா வந்து சுண்ணாம்பு சத்துள்ள உணவுகளும் ப்ளஸ் நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அயன் சார்ந்த இரும்பு சத்துள்ள உணவுகள் ப்ளஸ் புரத சத்து உள்ள உணவுகள் வந்து சேர்த்து எடுக்கும்போது நமக்கு ஹீமோக்ளோபின் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ராப்பராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த முடக்கு வாதம் அப்படிங்கிறது நமக்கு வாதம் வந்து அதிகமாகிறது தொடர்ந்து நம்ம ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நமக்கு சித்தர்கள் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாதம் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் நமக்கு அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பாடல்கள் மூலயமா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புளித்துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு வாதம் அதிகமாகிறது தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முடக்கு வாதம் தொந்தரவுகளில் நம்ம புளிப்பு சுவை உள்ள உணவுகளும் துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளும் இன்னும் அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகி இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இந்த முடக்கு வாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் முடக்கு வாதம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புளிப்பு சுவை உள்ள உணவுகளும் துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளும் நம்ம தவிர்த்துட்டு மற்ற மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முடக்கு வாதம் தொந்தரவுகளும் அதிகமாகாமல் இருக்கும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமையும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். முடக்குவாதம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.